ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் மற்றும் தடகளத்தில் ஒரே நாளில் 4 பதக்கங்கள் வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை அவனி லேகரா தங்கப்பதக்கமும், இந்திய வீரர் மணிஷ் நர்வால் வெள்ளி பதக்கமும் வென்று அபாரம். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவுக்கு முதல் தங்கத்தை வென்று தந்துள்ள அவனி லேகரா வரலாறு படைத்துள்ளதாகவும் பாராட்டு. மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் 76,000 கோடி ரூபாயில் அமையும் வாத்வான் துறைமுகம், நாட்டின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மும்பையில் ஜியோ வேர்ல்டு கூட்டரங்கில் நடைபெறும் உலகளாவிய ஃபின்டெக் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாசுடன் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். மகாராஷ்டிராவில் தான் திறந்து வைத்த 35 உயர சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்ததற்கு மன்னிப்பு கேட்பதாக பிரதமர் மோடி பேச்சு. சிவாஜி என்பது வெறும் பெயர் அல்ல, அவர் நமக்கு தெய்வம் என்றும் கருத்து. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மதுரை பெங்களூரு ஆகிய வழித்தடங்களில் 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி வாயிலாக நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். சென்னை எழும்பூரிலிருந்து அதிகாலை 5 புறப்படும் வந்தே பாரத் ரயில் பகல் 1:50 நாகர்கோவிலை சென்றடையும். மதுரையில் இருந்து அதிகாலை 5:15 புறப்படும் வந்தே பாரத் ரயில் பகல் 1 பெங்களூரு கான்டன்மென்ட் ரயில் நிலையத்தை சென்றடையும் என அறிவிப்பு. பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தல். உலகின் 6 முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் 900 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம். சென்னை, கோவை, மதுரையில் நிறுவனங்கள் அமையும் வகையில் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து. புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. நாட்டிலேயே சீரான வளர்ச்சி கொண்டுள்ள முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேச்சு. திருச்சி NIT சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியை காவல் நிலையத்தில் இழிவாக பேசியதாக வரும் தகவல் கண்டிக்கத்தக்கது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்போரை தண்டிக்கும் நிர்பயா சட்டத்தை தமிழ்நாட்டில் கையில் எடுக்கும் எண்ணம் திமுக அரசுக்கு இருக்கிறதா என்றும் கேள்வி. பாலியல் தொல்லை வழக்கில் நடவடிக்கை கோரி போராடிய திருச்சி NIT மாணாக்கர்களுடன் திருச்சி SP வருண்குமார் பேச்சுவார்த்தை. எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் விசாரணை நடத்தப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என வருண்குமார் விளக்கம். விடுதி மாணவியிடம் தற்காலிக ஒப்பந்த பணியாளர் அத்துமீறிய சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தது திருச்சி NIT நிர்வாகம். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிக்கை. CBI வழக்கில் முன்னாள் IG பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. 4 வாரங்களுக்கு சென்னை CBI அலுவலகத்தில் தினசரி காலையில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் நிபந்தனை. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்து அரசு அலுவலர்கள் செயல்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனம். வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் மன்னிக்கப்படாது என்றும் இரும்புக்கரம் கொண்டு நீதிமன்றம் செயல்படும் எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை.
சமூக வலைதளங்களை லட்சக்கணக்கானோர் பின்பற்றும் நிலையில் தொடர்ச்சியாக முன்னாள் முதல்வர்கள் காவல் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்புவது ஏன்? முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது சாட்டை துரைமுருகனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கேள்வி. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 வழக்கறிஞர்கள் தொழில் செய்ய தடை. இது தவிர எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் மோதலில் ஈடுபட்ட 5 வழக்கறிஞர்களுக்கும் தடை விதித்து பார் கவுன்சில் உத்தரவு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். மத்திய வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை தீவுத்திடலை சுற்றி நாளை நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்க்க விரும்புவர்கள் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு. சென்னை பல்கலைக்கழக வளாகம், கலைவாணர் அரங்கம், ராஜரத்தன் மைதானம் உள்ளிட்ட 7 இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என அறிவிப்பு. பாகிஸ்தானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான காலம் எப்போதோ முடிவுக்கு வந்துவிட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. இஸ்லாமாபாத்தில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு பிராந்திய மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் விளக்கம். பாரத் ராஷ்டிர சமிதியைச் சேர்ந்த கவிதாவுக்கு ஜாமீன் கிடைத்ததை விமர்சித்த தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை உச்சநீதிமன்றம் கண்டித்த விவகாரம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் நீதித்துறை மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் ரேவந்த் ரெட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்க மத்திய அரசு வலுவான சட்டம் இயற்ற வேண்டும். பிரதமர் மோடிக்கு மீண்டும் எழுதிய கடிதத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வலியுறுத்தல். கேரள திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் இருந்து விலகினார் திரைப்பட இயக்குநர் ஆஷிக் அபு. பெண்களிடம் தவறாக நடந்தவர்களின் பெயர்களை வெளியிடுமாறு இயக்குநர்கள் சங்கம் வலியுறுத்தி இருந்த நிலையில் திடீர் அறிவிப்பு. மத்திய கேபினெட் செயலாளராக பொறுப்பேற்றார் தமிழகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி TV சோமநாதன். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார் என அறிவிப்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.